हाई फ्रेंड्स वेलकम टू माय चैनल आयुषु स्टडीज़म इनकी वीडियो नम्बर एक्टिव टू पैसिव चेंजिंग रूल्स पाकपर नम्बर चैनल ग्रामर पार्ट टेन आरमचर फर्स्ट वो टेन्स मुड़चर उ सेवन वीडियो वो पाते बट कमिया वीडियो वन एनी ओके वीडियोसा नहीं फालो पड़ी अर पड़ी नेक्स्ट सेकंडा नम्बर एड़क ग्रामर पार्ट पाती वॉइस ओके वॉइस अब एक्टिव वॉइस पैसिव वॉइस अब टू टाइप्स इप्पा स्टूडेंट्स एक्टिव वॉइसना पैसिव वॉइसना अब केबदांगा डायरेक्ट वॉइस इनडायरेक्ट वॉइस अब वॉइस अब स्पीच पत्ति थिंक पड़ा स्पीच पाती डायरेक्ट स्पीच इनडायरेक्ट स्पीच वॉइस अंतमारी नम्बर सो वॉइस वे स्पीच वे ओके नहीं कोलैप्स पड़ी के तेव ना वो फर्स्टेटे ऐन वो स्पीच तनिया और ग्रामर पार्ट वॉइस तनिया ग्रामर पार्ट इरी वॉइसें वॉइस वो एक्टिव वॉइस पैसिव वॉइस नहीं एक्सप्लेन पड़ूंग अब पाती बुक वो पेज नंबर 14 और बॉक्स को लेटर्स रिकॉल अल्क अब आक्टिव अब पाती पीपल अंड थिंग्स अद्क वो इंपार्टेंस पैसिव अब एपच्छ अंतमी एप वाट वन सो अंदमारी कैटगरी क्वेश्चन केक्रे पाती पैसिव वॉइस नहीं वो सिंपला याबिकलाना बुक मारे नापचिक्लना आक्टिव अब इंपार्टेंस गिव्स इंपार्टेंस टू द डूयर यार पड़ा इंपार्टेंस पैसिव अब इंपार्टेंस टू व्हाट हैपन सो अब इंपार्टन अब पैसिव वॉइस सेंटेंस ओके क्लियर इंबा रूल्स अब पाक ओनली देर आर सिक्स रूल्स नम्बर ओवन पाकल फर्स्ट रूल पाती सब्जेक्ट ऑब्जेक्टा मातनो सब्जेक्ट नाउन सो नाउन अंदमारी वर्दला सब्जेक्ट प्लेस ऑब्जेक्टना अब वो ऑब्जेक्टा इलेना पाती पर्सन थिंग्स अंदमारी वरला सो सब्जेक्ट नम्बर ऑब्जेक्टा मातनो अदक्कप्रम ऑब्जेक्ट सब्जेक्टा मातनो इदुदा फर्स्ट रूल अंड सेकंड रूल पाती जस्ट नहीं मेमरी पड़को सेकंड रूल पाती मेन वर्ब वो एपयेमें वर्ब थ्रीयो ना सोलबूद प्रिया बट नहीं नो डन पड़ी वजक ना फर्स्टे वो रूल चलिकोड़े अदको सेन्टेंस वह कंपेर पड़ी पाकबूद उम्मीद सो मेन वर्ब पाती वर्ब थ्री पास्ट पार्टिसिपल सोलिया அந்த டென்ஸ்ல வந்து இருக்கணும் அந்த இதுல வந்து இருக்கணும் அப்படிங்கறாங்க நெக்ஸ்ட் மெயின் வெர்புக்கு முன்னாடி எப்பயுமே வந்து பி வெர்ப் அப்படிங்கறது இருக்கணும் அதுக்கு அப்புறம் டூயருக்கு முன்னாடி நீங்க பை ஏஜென்ட் சேர்க்கணும் அண்ட் 5th பாயிண்ட் பாத்தீங்கன்னா Do changes in pronoun if needed. அதாவது doer இப்போ doer இருக்கார் இல்லையா அவர் பாத்தீங்கன்னா changes in pronoun இப்போ ஐ அப்படிங்கறது இட்ஸ் a doer அது பிரனவுன மாத்தனா மீன் சொல்லுவோம் ஹீ அப்படின்னா ஹிம் ஷீனா ஹர் ஸோ இந்த மாதிரி சொல்கிறோம் தேனா தெம் வீனா அஸ் ஸோ அந்த டூயர் வந்து பிரனவுனா இந்த இடத்துல டூயர் மாற்றிக்கோங்க இந்த டூயர் வந்து பிரனவுனா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இஃப் நீடட் ஸோ அவங்க கொடுத்துருந்தா மட்டும் நீங்கள் மாற்றுங்க சப்போஸ் பேர் கொடுத்தாங்க பாலா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம மாற்ற முடியாது ரைட் And 6th point ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்சஸ் அண்ட் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே இன்வேரியபிள் வாட் இஸ் மீன் பை இன்வேரியபிள் மாறவே மாறக்கூடாது அப்படின்றாங்க எக்காரணத்து கொண்டும் நீங்கள் மாற்றக்கூடாது சரி டென்சஸ் எப்படிப்பா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பி வெர்பை செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டென்சஸ் என்ன இருக்குது என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்பர்ஸ்னால் 1, 2, 3 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சிங்குலரா ப்ளூரலா இப்போ ஃப்ளார் அப்படின்றதுக்கும் ஃப்ளார்ஸ் அப்படின்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஃப்ளார்ன்றது சிங்குலர் ஃப்ளார்ஸ்ன்றது ப்ளூரல் ரைட் ஸோ இது எல்லாமே வந்து இன்வேரியபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ தீஸ் ஆர் தி சிக்ஸ் changing rules so இதை ஜஸ்ட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு சென்டென்ஸ் தரேன் அந்த சென்டென்ஸை எப்படி மாற்றுறேன் அப்படின்றதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க
தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஒரு சென்டென்ஸ் தான் எடுத்திருக்கேன், அந்த சென்டென்ஸையும் நான் 12 tenses மாற்றிருக்கேன். இப்படி மாற்றும்போது நம்மளோட டென்ஸை சேஞ்ச் பண்ணுற அந்த நாலேஜும் வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கிட்டு நம்ம வாய்ஸும் வந்து சேஞ்ச் பண்ண கற்றுக்கலாம். ஸோ வந்து நிறைய சென்டென்ஸை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக, இப்போ வந்து சிம்பிள் ஃப்யூச்சருக்கு ஒன்று, சிம்பிள் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஒரு சென்டென்ஸை நீங்கள் புக்கிலேருந்து தேடணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நீங்களாம் வந்து ட்ரை டு சேஞ்ச் யுவர் செல்ஃப், ஓகே? ஸோ நீங்களாம் வந்து அதை மாற்ற பழையிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த சென்டென்ஸை வாய்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே கல்லில் ரெண்டு மங்கா அப்படின்ற மாதிரி ஒரே ப்ராக்டிஸ்லேயே வந்து ரெண்டு கிராமர் பார்ட்டில் நீங்கள் வந்து தரவாகிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஐ பை அ புக் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவ் வாய்ஸ், இங்கே ஏன்னு போட்டிருக்குது ஆக்டிவ் வாய்ஸ், பீன்னு போட்டிருக்குது பேசிவ் வாய்ஸ். ஸோ ஏ ஐ பை அ புக், ஃபஸ்ட் ரூல் என்ன, ஆப்ஜெக்ட் ஷுட் பி இன் சப்ஜெக்ட் பிளேஸ். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் என்ன, ஏ புக். ஸோ இந்த ஏ புக் அப்படின்றத சப்ஜெக்ட் பிளேஸில் போட்டேன். நெக்ஸ்ட்டு பி வேர்ப் ஆட் பண்ணணும். ஸோ பி வேர்ப் இது பார்த்திங்கன்னா பையின்றது ப்ரெசண்ட்டில் இருக்குது. ப்ரெசண்ட்டுக்கான பி வேர்ப்ஸ் என்னென்ன, பி வேர்ப் பார்த்திங்கன்னா ஆர். ஸோ ஆம் இஸ் ஆர்ன்னு சொல்லுவாங்க. ஆம் பார்த்திங்கன்னா ஐக்கு, ஆர் வந்து ப்ளூரலுக்கு, இஸ்ன்றது சிங்குலர். இப்போ புக்குன்றது சிங்குலராக ப்ளூரலாக அப்படின்னா சிங்குலர் தான், அப்போ ஐ தான் நம்ம எடுக்கணும். ஸோ நான் வந்து ஐ போட்டேன். பார்ன் பை மீ. ஸோ வேர்ப் த்ரீயில் தான் எப்போயுமே வந்து பாசிவ் சென்டென்சஸ்லாம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். ஸோ வந்து வேர்ப் த்ரீ பை மீ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாட், பையோட தேர்ட் வேர்ப் தான் பாட், ஓகேங்களா? ஸோ இதே ஃபார்மேட் தான், பட் பி வேர்ப் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வரும். வரவர் இட் இஸ் பாஸ்டாக இருக்கலாம், ஃப்யூச்சராக இருக்கலாம். ஸோ பி வேர்ப் மட்டும்தான் மாறப்போகுது, அதே ஃபார்மேட் தான். பாருங்கள், இங்கே புக்கு மாற்றிருக்கோம், ஏ புக். இங்கே இஸ்ன்றது ஏன்னா பையின் கொடுத்தாங்க, இங்கே பாட்டன் கொடுக்குறாங்க, அதனால வாசன் போடுறோம். பாட்டு பை மீ, ஓகேயா? ஸோ இதான் வந்து சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் பார்க்கலாம். ஐ வில் பை அ புக், அ புக். இங்கே வில், ஃப்யூச்சருக்கு எப்போயுமே வில் கொடுத்துருக்கதை எழுதிடுங்க. வில் ஃப்யூச்சருக்கு தனியாக பி வேர்ப் இருக்கா, கிடையாது. ஸோ என்ன ஆட் பண்ணுவோம், எப்போயுமே பி வேர்ப் இல்லைன்னா பி தான் ஆட் பண்ணுவோம். ஸோ பி போட்டு பைக்கு பதிலாக பாட் பை மீ, ஓகேங்களா? ஸோ இந்த த்ரீ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த த்ரீயை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு, இந்த சென்டென்சஸ் லுக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் போகலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் பையிங் அ புக் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஐ ஆம் அ பையிங் அ புக் அப்படின்றப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பிளேஸில் வந்து எ புக். இங்கே ஆம் அப்படின்றது பி வேர்ப். ஸோ ஆமுக்கு பதிலாக நம்ம புக்குக்கு என்ன பி வேர்ப், புக்குன்றது சிங்குலர். ஸோ சிங்குலருக்கு இஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் இஸ் சேர்த்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெயின் வேர்புக்கு முன்னாடி எப்போயுமே பி வேர்ப் சேர்க்க சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு வந்து ப்ரெசண்ட்டுக்கு, பாஸ்ட்டுக்கு, ஃப்யூச்சருக்கு இல்லை, பட் பி சேர்ப்போம். இப்போ அதனால் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் அப்படின்னு வரும்போது பி வேர்ப் என்னென்னா பீயிங் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா பி வேர்ப் சேர்க்கணும், ப்ளஸ் கடைசியில் ஐஎன்ஜி முடிஞ்சிருக்கு, அதனால பியோட ஐஎன்ஜி சேர்த்து பீயிங் அப்படின்ற ஒரு வேர்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம். நீங்கள் நம்ம வச்சுக்கலாம், இல்லை அதோட வேர்ப் த்ரீயே பீயிங் அப்படின்னு கூட நீங்கள் நம்ம வச்சுக்கலாம். பீயிங் பாட் பை மீ, சாரி வேர்ப் த்ரீ இல்லை பி வேர்ப், ஓகே? ஸோ பீயிங் பாட் பை மீ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் பாருங்கள். ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கு நோ பாசிவ் ஃபார்ம், அதாவது பாசிவே மாற்ற முடியாது. ஏன்னா இப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் வரும்போது இப்போ ஐ வில் பி பையிங் அ புக் அப்படின்றது லாஸ்ட்டில் முடியட்டும். ஸோ இப்போ பீன்றது அப்படியே எழுதுவோம். இங்கே பையிங்க்கு பதிலாக பீயிங் பாட்டுன்னு எழுதுவோமா, பீயிங் பாட். ஸோ நம்ம ரூல் என்ன, ஐஎன்ஜியில் முடிஞ்சிச்சுன்னா பி வேர்ப், பியோட ஐஎன்ஜி சேர்ப்போம், அதுக்கப்புறம் வேர்ப் த்ரீ எழுதுவோம். இங்கே பி கொடுத்துருக்கிறதுனால பி எழுதும்போது ரெண்டு பி வேர்ப் வருது. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து நோ பாசிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ் பாருங்கள், ஐ ஹாவ் பாட் அ புக்,
ஐ ஹாவ் பாட் அ புக் அப்படியே அந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அ புக் இதுக்கான இப்போ ஹேவ் கொடுத்துருக்காங்க, ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அதை இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். இப்போ ஹேவ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட், ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட்டு. இப்போ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்னென்ன இருக்கும், ஹாஸு ஹேவ். ஹேவ் எது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலில் அஸ் வெல் அஸ் ஐக்கு, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இப்போ புக்குன்றது சிங்குலர், அப்போ நம்ம ஹேஸ் தான் சூஸ் பண்ணுவோம். ஹேஸ் ஹேஸ் ஹேவ் வாட்ன்றது பர்ஃபெக்ட். ஸோ பர்ஃபெக்ட்னு வந்துட்டாலே பீன் அப்படின்ற வேர்டு அங்கே இருக்கணும். நீங்கள் வாய்ஸ் மாற்றும்போது பீன் அப்படின்ற வேர்டு இருக்கணும். வாட் பை இங்கெண்ட் மீ, ஓகேயா? ஸோ இதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவே நம்ம நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுவோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட். இதை உங்களுக்கு சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தரோன்னு அர்த்தம். இப்போ ஐ ஹேட் பாட் அ புக், புக் இதில் வந்துட்டு நமக்கு தனியாக சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் சேம் தான், ஹேடு தான். ஸோ புக்குன்றது சிங்குலர், அதனால் ஹேட் சேர்த்துட்டோம். இப்போ இது வந்து பர்ஃபெக்டில் இருக்குது, ஹேட் பாட்ன்றது பர்ஃபெக்ட், அதனால் பீன் சேர்த்துட்டோம். வெர்ப் 3 பாட் அண்ட் நெக்ஸ்ட் ஐயை வந்து ப்ரொனவுனாக சேஞ்ச் பண்ணுறோம், ஸோ மீ, ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் பார்க்கலாம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஐ வில் ஹாவ் பாட் அ புக், ஐ வில் ஹாவ் பாட் அ புக். ஸோ அ புக் வில்லு கொடுத்ததுனால வில்லு தான் சேர்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்கு எப்பயுமே ஹாவ் ஃபார்மில் ஹாவ் தான் சேர்ப்போம். ஹாவ் ஹேஸ் இல்லை, ஹேடும் இல்லை, சாரி ஹேஸ் ஹேட் இல்லை. ஸோ ஹாவ் மட்டும்தான் இருக்குது ஃப்யூச்சருக்கு. ஸோ ஹாவ் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம சேர்க்கணும். அதனால் இந்த புக்குன்றது சிங்குலராக இருந்தாலும் நான் வந்து ஹாவ் சேர்த்துருக்கேன். ஹாவ் வாட் அப்படின்றது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட். ஸோ அதனால் பீன் அப்படின்ற வேர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வேர்ப் 3 ப்ளஸ் ப்ரனவுன் பை ஏஜென்ட் ப்ளஸ் ப்ரனவுன் ஐன்றத மீயாக மாற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த மூணு டென்ஸுக்கும் நோ பாசிவ் ஃபார்ம் அப்படின்றாங்க. மொத்தம் வந்து 4, ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம் ஞாபகம் இல்லையா, இங்கேயே பார்த்தோம் இல்லையா, ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கு நோ பாசிவ் அண்ட் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் இதுக்கான பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் நோ பாசிவ் ஃபார்ம். சப்போஸ் உங்களுக்கு குஷின் பேப்பரில் குழப்பணும் அப்படின்னு சொல்லிகிட்டே கொடுப்பாங்க குஷின். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டென்ஸில் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் எடுத்துக்கிறேன், ஐ வில் பி பையிங் அ புக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குஷினில் கொடுப்பாங்க. பட் நீங்கள் என்ன யோசிப்பீங்க, இது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஓகே, வெரி குட். பட் நீங்கள் என்ன எழுதணும், நோ பாசிவ்னு நீங்கள் எழுதுனாதான் அது கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு தெரிகிறது மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா. நீங்கள் வந்து நோ பாசிவ் அப்படின்னு சொல்கிறீங்கன்றது மற்றவங்களுக்கு தெரியாது, எப்படி தெரியும், நீங்கள் எழுதுனா தான் தெரியும். அப்போ நோ பாசிவ்னு சொல்லிவிட்டு நீங்கள் தைரியமாக எழுதலாம். எந்த 4 டென்ஸில் எந்த ஒரு குஷின் வந்தாலும் நோ பாசிவ் அப்படின்றதான் ஆன்சர், ஓகேயா? நீங்கள் வந்து நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.